புதிதாய் புத்தென்ற அழகான காலை பொழுதில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி முயற்சி செய்து தான் பார்ப்போமே கிடைத்தால் வெற்றி இல்லையேல் அனுபவம் வெற்றி வாழ்க்கைக்கு இவை இரண்டும் தேவை தானே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய வெற்றி அனுபவங்கள் மற்றும் வெற்றிக்கான ரகசியங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சோக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் சார் இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க நாங்கள் எல்லாருமே ஒரு வாரமாக ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோம் இன்று ஒரு தகவல் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போட்டி சென்ற வாரமே சொல்லியிருந்தேன் காமாட்சி மனை தொடர்ச்சியாக பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த வகையில் காஞ்சிபுரம் காமாட்சிமனை பற்றிய உபரி தகவல்கள் காமாக்கியா ஜுவாலமுகி வைஷ்ணவி தேவி தீவு நாகபூஷ்ணியம்மன் காஞ்சிபுரம் அவர் சக்தி பீடங்களில் இந்த அஞ்சு தான் த மோஸ்ட் பவர்ஃபுல் சக்தி பீடங்கள் நயனா தீவு வந்து உண்டா இல்லையான்றதெல்லாம் ரெண்டு கருத்து உண்டு என்னோடய கருத்து அது உண்டு ரெண்டாவது மந்திர யந்திர தந்திர சொருபிணி அவதான் காமாட்சி பிரம்மா விஷ்ணு ஈஸ்வரன் ருத்ரன் நான்கு கால்கள் சதாசிவன்ற பலகை அது மேலே நம்முடைய காமாட்சி உட்காந்துருப்பா சிவபெருமானோட இந்த போஷர் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க பத்மாசனம்னு சொல்லுவாங்க அவங்க உட்காந்துருக்கிறது சித்தாசனத்தில் உட்காந்துருக்காங்க பிலாகாசனம் ரொம்ப சிறப்பு காமாட்சிமன் கோயிலில் சிவனோட சிதக்கணிலேருந்து வந்தவ தான் காஞ்சிபுரம் காமாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி பொறுத்த வரைக்கும் அந்த கோவிலை பார்த்தபடி தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா கோயில் கோபுரமும் இருக்கும் எல்லா கோயில் பிரம்மோச்சமும் அந்த கோயிலை சுற்றி தான் வரும் திதி நித்யா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கின்றது திதி என்பது நம்ம ஏதோ இறந்தவர்களுக்காக பார்க்குறோம்னு நினச்சிட்டு இருக்கோம் அதில் அது ஒரு பெரிய பவர்ஃபுல் சப்ஜெக்ட் அந்த திதி நித்யா அப்படி பூஜை பண்ணுறதுல பூஜை நடக்கிற கோவில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் காமாகக்ஷ்மன் கோயில் ஏற்கனவே தெரியும் விஜயா வஜ்ரேஸ்வரி வன்னி வாசினி நித்ய பேருண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நித்யாவாக உருவ உருவகம் பண்ணி அந்த காமாட்சிக்கு பூஜை பண்ணுவாங்க அறுபத்தி நாலு உபச்சாரங்கள் அப்படின்றது வந்து திருப்பதி பெருமாளுக்கு தான் அதே அந்த அதே அறுபத்தி நாலு உபச்சாரங்கள் வந்து நம்முடைய காஞ்சி காமாட்சிக்கும் உண்டு இது போல் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இதோட டெக்னிக்கல் டீட்டெயிலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் ஒரு மிக முக்கியமான விஷயம் எல்லாேருக்குமே சொல்கிறேன் குங்குமம் அப்படின்னு சொன்னால் சுத்தமான குங்குமம்னு சொன்னால் அது மஞ்சளும் சுண்ணாம்பும் சேர்ந்து பண்ணுறது தான் சுண்ணாம்புன்றது எதுலேருந்து எடுக்கிறதுனா நல்ல கிழிஞ்சல் இருந்து எடுக்கிறது தான் அந்த சுண்ணாம்பு அப்போ நல்லா அந்த கிழிஞ்சலை சுட வச்சிங்கன்னா அது சாம்பலாக மாறும் அப்புறம் மஞ்சள் மஞ்சள்னால் சக்திக்கு சாம்பல்னால் சிவனுக்கு சிவசக்தி ஐக்கிய சுரூபம் தான் குங்குமம் இந்த பிந்துன்ற ஒரு விஷயம் இருக்கும் அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு நடுவில் அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு நடுவில் அந்த பொதுவாக அந்த காமாகக்ஷ்மன் கோயிலில் அந்த பிந்து மேலே போட்டு தான் அந்த குங்கும அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க அப்போது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சிவனும் சக்தியும் ஒன்று தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆணுக்கு மேலே பெண் இல்லை பெண்ணுக்கு மேலே ஆண் இல்லை அப்போ ஒவ்வொரு முறையும் பெண் குங்குமம் வைக்கும்போதும் ஆண்கள் கோயிலுக்கு போகும்போது குங்குமம் வைக்கும்போதும் ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு வந்து நினைவுக்கு நினைவு கூறுவதற்கு தான் அந்த தத்துவமே அந்த எண்ணம் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சி நிறைவு ஆனந்தம் ஆரோக்கியம் இருக்கும் ஸோ இது குறித்த மேலும் பல தகவல்களை அடுத்த வாரம் உங்களுக்கு தருகின்றேன் அது ரொம்ப டெக்னிக்கலான விஷயமாக இருக்கும்

நம்ம பூமியில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாற்றக்கூடிய உங்களுக்கு வலு இருக்கின்றது கடவுள் அந்த சக்தியை கொடுத்துருக்காருன்னா எதை மாற்றுவீங்க சீனிவாசன் மாற்றணும் நிறையா தான அந்த பண்ணலாம் சார் உலகத்தில் நீங்க வந்து உங்கள் கல்யாணம் ஆகி முப்பத்து இருந்து முப்பத்து மூணு வருஷம் இருக்குமா எனக்கு கல்யாணம் ஆகி கரெக்டாக பதினஞ்சு வருஷம் ஆகுது சார் ஏன் அப்போ லைஃப்ல ஏன் ஒரு ஒரு டபுள் த டைம் வந்து ஒரு சோகத்தோட இருக்கீங்க சீனிவாசன்

இல்லை சார் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறோம் சார் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி யாரும் சாட மாட்டீங்களா தூங்க மாட்டிங்களா ரொம்ப சார் இல்லை அப்போது ப்ராப்ளம் வந்து எங்கே உங்களுக்கு இருக்குன்னா உங்கள் அண்ணனுக்கு வந்து குழந்தையோ தம்பிக்கு மறுமணம் அப்புறம் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் ஒரே விஷயம் புரிஞ்சிங்க கழுகுலாம் பார்த்தீங்கன்னா அது தேவைன்னா மட்டுந்தான் கீழே இறங்கும் தேவையில்லனா இறங்காது நீங்கள் அடிக்கடி இறங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மதிப்பில்லாமல் போய்டும் அப்போ உங்களை உங்களோட ப்ராப்ளம் என்னென்னா உங்களை நிறைய பேர் உபயோகப்படுத்துவாங்க ஐயா தூக்கி போட்டுருவாங்க அதுதான் உங்கள் பிரச்சனை சீனிவாசன் ஸோ உங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு இந்த மூன்று விஷயங்களும் கவனிக்கத்தக்க பகுதி நம்ம ரெண்டு உங்கள் மனைவி மஞ்சுளாவை சந்தோஷமாக வச்சுங்க உங்கள் லைஃப்பில் மகிழ்ச்சி எப்போதுமே நீடிக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் நடக்கணும்னா முதல்ல உங்களுக்கான உங்கள் மனைவியை உங்களுடைய சம பாதியான உங்கள் மனைவியை

ஓ நல்ல விஷயம் நான் அதாவது லவ் வால் அப்படின்றது தான் வந்து ஒரு வெற்றி மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றி விதியாக இருக்க முடியும் நீங்கள் அந்த அன்புன்றது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னன்னா நான் ஏற்கனவே பயணியை பற்றி பேசும்போது அவங்க அம்மா கூப்பிட்டாங்க உங்கள் ஊரில் அந்த மாணிக்கம்பாளையத்தில் இருக்கக்கூடிய நல்லகுமாரசுவாமி கோயில் மிக அற்புதமான ஒரு சுயம்பு முருகர் கோயில் நீங்கள் அந்த முருகரை பிடிச்சிங்க நான் இப்போ இந்த கொரோனாலாம் முடிஞ்சிச்சுன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த கோயிலுக்கு போங்க நான் கிழமை முக்கியம் இல்லை நீங்கள் நம்ம அது மாதிரி ப்ராக்டிஸ் ஆனதுன்னா நானும் அதையே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நீங்க வந்து போங்க உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும் நீங்கள் கேட்ட மூணு கேள்விக்கும் முருகனுக்கு மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள் பூபதி சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வசந்தி வணக்கம் வாழ்க்கை எங்க உடுமலையில இந்த இடத்துல இருந்து பேசுறீங்க ருத்ரப்பா நகரம் சொல்லுங்கம்மா உங்க கேள்வி என்னம்மா பேரன் நாலரை வயசாச்சுங்க ஆனால் கொஞ்சம் தெரியாது பேச மாட்டேங்கிறாங்க மொபைல் வந்து உங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது தான் அந்த ப்ராப்ளம்மா ரெண்டாவது உங்கள் பொண்ணு வந்து கன்சியூவாக இருந்தப்போ ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் இருக்குமா இது வந்து முதல்ல இந்த ஸ்பீச் தெரபி ஆக்குபேஷன் தெரப்பின்னு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குமா நீங்கள் நல்லா வந்து ஒரு இது சம்மந்தமான டாக்டர்ஸை போய் பாருங்கள் இது வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து

ஒரு சிறிய விஷயமா உங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? எங்க டே ஹோல்டிஸ் விஷய விடாம வெச்சதா வெற்றிமா. சரிங்களா? தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நீங்க பாடப்படாதீங்க. நீங்க உங்க நீங்க வந்து ரொம்ப லவ்வுக்கு இயங்கக்கூடிய பொண்ணா இருக்கீங்கமா. கணவர் பேச்சு கம்மியா வீட்ல? ஆமா சார். ஆமா. ஆமா ஆராதீங்கமா. நீங்க நல்லா இருப்பீங்க. நல்ல அருமையான பெண்மணி. एक्चुअली நான் உங்களுக்கு பேர் வச்சிருந்தேன்னா சுந்தரவள்ளிin பேர் வெச்சிருப்பேம்மா. இந்த உஷாராணிலாம் அணிலாம் வேண்டாமா நீங்கள் வந்து சுந்தரவல்லின்றது யாரோட பேருனா அழகரோட மனைவி பேருமா கல்யாண சுந்தரவள்ளி உங்களுக்கு வந்து இப்போ கூட என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தங்களே சுந்தரவல்லின்னு பேர் மாற்றினேன் சுகந்தின்ற பேரை நீங்கள் வந்து இந்த தாயார் அம்சம்மா உங்ககிட்ட பெரிய ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னது சரி உங்கள் கணவர்ம்மா சரிம்மா உங்களுக்கான தாயார் அம்சம் இருக்கு

முதல்ல இந்த பொண்ணு உங்கள் பொண்ணும் கல்யாணம் ஆனப்புறம் அம்மா அப்பா இல்லைன்ற ஒரு நிலைமை இருந்ததுன்னா உங்கள் பொண்ணு வந்து இந்த விஷயத்த உங்களை கம்யூனிகேட் பண்ண முடியாது அதுபோல் ஒரு நிலையை உருவாக்குங்க எப்போவுமே இந்த தெற்கும் மேற்கும் ப்ராப்ளம் இருக்கும்போதும் உடல் தாம்பத்திய வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்கும்போது தான் இது போன்ற பிரச்சனைகள்லாம் எரப்ட் ஆகுமா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இப்போ ஏற்கனவே வந்து ஒரு அந்த உஷார் அணைக்கு நான் சொன்னதான் மதுரை அழகரை வந்து நீங்கள் பிடிச்சிங்க நூறு தட அக்கார அடிசல் நூறு தடா வெண்ணையும் கொடுத்து அதான் ராமானுஜர் வந்து ஆண்டாளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வச்சார் அந்த அழகர் எப்போ பார்க்கணும்னா இந்த ஆடி பதினொன்று வந்து சாரி ஆகஸ்ட் பதினொன்று ஆடி பூரம் ஆண்டால் அன்றைக்கி போய் இதில் பார்த்துட்டு சூழிபுத்தூரில் அதுக்கப்புறம் அழகரை பாருங்க உங்கள் பெண் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் அவ்வாறு ஏற்படும் என் அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் யார் பேசுகிறீங்க புதுக்கோட்டையிலிருந்து பேசுகிறாங்க மேடம் சந்திரசேகர் சந்திரசேகர் சார் சொல்லுங்கள் உங்கள் வணக்கம் வாழ்கோளம் மேடம் சொல்லுங்கள் சந்திரசேகர்

நான் இருபத்தஞ்சு லட்சமீட்டர் கார்ல சுற்றிருக்கேன் இப்போ நேற்று கூட நேற்று முந்தாத்து ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் காரில் நானே ஓட்டிட்டு வந்திருக்கேன் நீங்க போய் தமிழ்நாடு மேப் சொல்லிட்டு இருக்கீங்க சார் அங்கே என்ன ஏதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க் இருந்ததா அங்கே என்ன பார்த்தீங்க ராமேஸ்வரத்தில் அதாவது பெண்கள்னாலே கோயில் தான் கூட்டு போன ஒரு முடிவுக்கு வந்துருங்க சந்திரசேகர் உங்களுக்கு வந்து உங்க அம்மா எல்லாம் அடிச்சு வளர்த்துருக்கணும் உங்களை நீங்க அதான் ஒய்ஃபை நல்லா பாத்துங்க நம்பர் ரெண்டு வந்து நீங்க டோட்டலா சரியில்லை எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு இருக்கீங்க மாத்திக்க உங்களுக்கு பெரிய மாற்றத்தை திருச்செந்தூர் கொடுக்கும் திருப்பதி கொடுக்கும் கொஞ்சம் அடுத்த வாட்டி கேட்கும் போது நல்லா பிரிஸ்கா ஷார்ப்பாக ஸ்ட்ராங்காக கேளுங்க சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அடைய பேருக்கு நன்றி சார் நீங்க முன்பெல்லாம் பேசும்போது ஜாதகம் ஜோசியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க நான் ஜோதிடர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கோவில் பரிகாரம் எந்திரம் தந்திரோ மந்திரம் தகடு இல்லைன்னு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஆனா இப்போ அதன்பால் நீங்க நோக்கி போயிட்டு இருக்கீங்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அதே சொக்கலிங்க தான் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதே தான் நான் எதுக்காக கேட்டேன்னா எனக்கு ஒரு சின்ன ரிசர்ச் ஃபைண்டிங் உண்டு இவங்க கேட்டது வந்து அவங்க அந்த பூர நட்சத்திரம் ஒத்து ஒரு கேட்ட மாதிரி இருந்து அதனால உஷாரணிட்ட கேட்டேன் இந்த யந்திரம் தந்திரம்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ நம்ம வந்து ஆதிசங்கரர் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்ரீசக்கரம்னு ஒரு விஷயம் சொல்கிறான்னா அந்த ஸ்ரீசக்கரம் வந்து எப்போ வேலை பார்க்கணும்னா ஆதிசங்கரர் போன்ற ஆட்கள் வந்து அதை ஸ்தாபிதம் பண்ணால் அது வேலை பார்க்கும் அது விற்கிறதுக்கான பொருள் கிடையாது அதை வச்சிக்கிட்டால் நமக்கு சரியாயிடும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்லாம் யாரும் நினச்சாங்கன்னா அதுக்கெலாம் நான் ஆள் கிடையாது உடைக்கிறவனுக்கு தான் உலகம் கொடுக்குறவனுக்கு தான் அந்த உலகம் டெஃபினட்டாக நான் நான் வந்து அஸ்ட்ராலஜியோ இதெல்லாம் நான் வந்து என்னோட ரெஃபரன்ஸ்காக தான் நான் கேட்டுக்கிட்டேன் ஒழிய ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் எனி திங் ஸோ உங்களுடைய கேள்வி பொறுத்தவரைக்கும் என்னோடய பதில் இதுதான் சார் பொதுவாகவே அமானுஷ்யம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய புருவங்களும் மேலே உயரும் சார் அந்த அளவிற்கு அந்த அளவிற்கு ஒரு நம்பகத்தன்மை ஒரு பயமும் மக்கள் மனதில் இருக்கு சார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்ச மறக்க முடியாத ஒரு வாஸ்து ரீதியான அமானுஷத்தை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க சார் சரி அமானுஷனாலே ஆச்சரியம் தான் நான் அந்த வகையில் நான் சொல்கிறது என்னென்னா இப்போ நடக்காத ஒன்று நடந்ததுனாலே அது வந்து ஒரு அமானுஷ செயலாக தான் பார்க்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயமும் நான் அப்படி தான் பார்க்குறேன் அமானுஷம்ன்றது ஏதோ பேய் அதை ப பயமுறுத்துறது நம்ம எதிர்பாராத விஷயங்கள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நடுவில் இப்படியும் பார்க்கலான்றதுக்காக தான் இந்த இது விஷயத்தை நான் சொல்கிறேன் பொதுவாக முஸ்லீம்கள் வந்து வாசு பார்க்க மாட்டாங்க நம்பர் ஒன்று என் டீமில் வந்து ஒரு மூணு இஸ்லாமியர் சகோதரர் உண்டு ஒருத்தர் என் கூட இருக்கார் மிச்சம் ரெண்டு பேரும் அவங்க தனியாக பண்ணிகிட்ருக்காங்க மூணாவது வந்து நான் வந்து கடைசியாக நான் பொதுவாக முஸ்லீம்ஸ் யாராவது வாஸ்து பார்க்க சொன்னாங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிப்பேன் ஏன்னா அது வந்து அவங்களுடைய மதத்துக்கு எதிரான ஒரு விஷயம் நாலாவது நான் கடைசியாக வாஸ்து பார்த்தா லப்ப குடிக்கும் சொல்லிட்டு திருச்சி பெரம்பலூர் பக்கத்தில் ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து தெருக்கூத்துன்னு ஒரு விஷயம் இருக்குது வடகிழக்கு அப்படின்னா கிழக்கு வடகிழக்கில் கிழக்குலேயும் வடகிழக்கு வடக்குலேயும் தென்கிழக்கு தெற்குலேயும் வடமேற்கு மேற்குலேயும் வரக்கூடிய தெருக்கூத்து நல்லது கிழக்கு வடக்கில் ரோடு நம்ம பிளாட்டுக்கு மனைக்கு கிழக்குலேயும் வடக்குலையும் ரோடு இருந்தால் நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இதுதான் உண்மை அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் யாருமே தெருக்கூத்து முஸ்லீம்ஸ் யாருமே வாசு பார்க்குறதில்ல நம்ப ஆளுங்க வந்து இது மாதிரி தெருக்கூத்து இருக்குது பிள்ளையார் வைக்கணும் ஏதாவது ஆகிடும் சொல்லிட்டு அந்த இடத்த வாங்குறதே இல்லை இஸ்லாமியர்கள் வாங்குறாங்க அமோகமாக இருக்காங்க எப்படி வந்து நம்ம தேடி பிடிச்சாலும் கிடைக்காத இந்த தெருக்கூத்து இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்று கூட்டு குடும்பமாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய இஸ்லாமிய சோதரில் யாருமே அவங்க அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்தில் விட்டதாக நான் பார்க்கல நான் கேட்கல ஸோ ஒன்று வந்து கூட்டு குடும்பம் ரெண்டாவது அம்மா அப்பா பார்த்துக்கிறாங்க மூணாவது தூக்கி விடுறாங்க நாலாவது அவங்க பண்ணக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னா தொழுகை இந்த ஐந்து முறை தொழுகிறாங்க முதல் தொழுகை ஜமாத்தோட மிச்சம் நாலு தொழுகை அதில் என்ன பியூட்டினா அந்த தொழுகையில் அவங்க நன்றி சொல்கிறாங்க தன்னுடைய தன்னுடைய கடவுளான அல்லாவுக்கு நன்றி சொல்கிறாங்க அப்போது இந்த இடத்துல அப்போது இந்துக்கள் இருக்காங்க கல்யாண நாளுக்கு போகிறாங்க ஏதோ ஒரு பர்த்டேக்கு போகிறாங்க போகிறது இல்லை அதுக்கு மீறி வந்து டெய்லி போகிறாங்க அப்படின்னா ஏதோ வேண்டுதலுக்காக எனக்கு இதை கூடு அதை கூடு அப்படின்னு கேட்குறதுக்காக கிறிஸ்துவன் இருக்காங்கன்னா அவங்க சண்டே சர்ச்சுக்கு போகிறாங்கன்னா அதோடு முடிஞ்சுது ஆனால் ஐ ஒரு நாளில் ஐந்து முறை நன்றி என்ற ஒரு வார்த்தையை தன்னை படைத்த கடவுளுக்கு சொல்லும்போது அந்த என்ற ஒத்த வார்த்தை தான் அந்த உலகம் இயங்குதுன்ற ஒரு உண்மையை ஒரு அமானுஷத்தை ஒரு ஆச்சரியத்தை நான் இஸ்லாமியர்களை ஸ்டடி பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன் ஸோ அந்த வகையில் நான் உங்களுக்கும் நான் சொல்கிறது இதன் மூலமாக நீங்களும் நன்றியோடு இருங்கள் நன்றியோடு இருங்கள் நம்பர் ரெண்டு நன்றி என்ற ஒரு விஷயத்தை உதிர்த்து கொண்டே இருங்கள் சும்மா இல்லை நன்றி அப்படிலாம் கிடையாது அடி மனத்திலேருந்து அடி வயிற்றுலேருந்து அந்த நன்றின்னு சொல்லும்போது கண்ணில் தண்ணி வரணும் நன்றியோடு இருங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சத்தை நீங்கள் அனைவரும் தொடுவீர்கள் நன்றி மறப்பது நன்றின்னு அழகா அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேரணைப்பில இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஆஹ் வணக்கம் மேம் நான் சௌமியா பேசுறேன் சவுமியாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை சர்த்து கேளுங்க சௌமியா வணக்கம் வாழ்கோளம் சொல்லுங்கம்மா வணக்கம் நல்லா அமோகமா இருக்கும் சிறப்பா இருக்குமா சொல்லுங்கம்மா

இல்லை எல்லாருமே ஜாதகம் பார்க்குற இடத்துலையும் அதான் சொல்றாங்க ஜாதகம்லாம் வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து எங்களை சொல்லி சங்கடப்படுத்தாதீங்கம்மா ஒரு ஒரு பெண் இந்த குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு பத்து வருஷம் இருபது வருஷம் மண்சோறு சாப்பிட்டு உடம்புல துணி இல்லாமல் வேப்பில கட்டி உங்களுக்கு கடவுள் பெருமாளே பிள்ளையாக பிறந்திருக்காருமா பெருமாளே பிள்ளையாக பிறந்திருக்காரு நீங்கள் அந்த பிள்ளை பிறந்தாலும் உங்கள் கணவர் பிரிஞ்சுட்டாருன்னா ஓகே நானும் அதை ஆமோதிக்கிறேம்மா அப்போ அந்த இடத்துல

நீங்கள் நல்ல பெண்மணி சௌமியா உங்கள் கணவரும் நல்லவர் உங்கள் பிள்ளையும் நல்லவன்மா இப்போ மூணு நல்லவங்களுக்கு எப்படி கெட்டது நடக்கும் ஸோ இடத்த மாற்றிங்க கணவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் வாயை வந்து கம்மி பண்ணிடுங்கம்மா நீங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சத்தைத்தோடு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு அதற்கான வெற்றி வெற்றிக்கான விஷயமா இருக்கும் நல்லது நடக்க நானும் உங்களுக்கு ஆண்டாள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அழைப்பிருக்கு நன்றி சார் நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க பெண்கள் திருமணமானவொடனே அம்மா அப்பா எல்லாரையும் வந்து மறந்துடணும் கணவன் வீடுதான் இதே வார்த்தை வந்து ஆண்களுக்கு சொல்வீங்களா சார் சரி இப்போ ஆண்கள் யாரும் வந்து கல்யாணம் ஆனவொன்னே பெண் வீட்டில் போய் இருக்கிறதில்ல இப்போ ஒரு பெண்ணு தானே வந்து ஒரு அடுத்தவங்க வீட்டுக்கு போகிறாங்க இப்போ நீங்கள் இதே வந்து ஆண் வந்து இப்போ மாமனார் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸ்லி நான் சொல்லுவேன் நீங்கள் அம்மா அப்பாவோட வந்து நீ பேசாத அப்படின்னு சொல்லுவேன் அந்த வீட்டோட மாப்பிள்ளையாக போகிறவங்க ஏன்னா வந்து ஏன் இந்த இடத்துல அந்த பெண்களுக்குன்னு நான் சொல்கிறேன்னா முந்திலாம் ஃபோன் கிடையாது இப்போ வந்து காலில் சாப்பிட்டேன் தூங்கினேன் மாமியார் மூஞ்சி மூணு காலில் இருந்து வச்சுருக்காங்க என்ன ரெண்டு வாட்டி முறைச்சி பார்த்தாங்க சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க போது அவங்க இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க தான் பொண்ணு நல்லா செல்லமாக வளர்த்துட்டோன்னும் போது அந்த எரியிற தீயில வந்து எண்ணெய் ஊற்ற வேண்டியது அப்படி அப்போனா அவனுக்கு பிடிக்கலாம் வந்துரு நீங்கள் இருந்துக்கலான்னா எவ்வளோ நாள் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு பொண்ணை வீட்டில் வச்சுக்க முடியும் அது சரியா அது கரெக்டாக அப்போது பொண்ணோட அம்மாவுக்கும் அதுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அந்த பொண்ணுக்கும் இருக்குது இது ரெண்டு பேரும் இவங்க சரியாக இருந்தாங்கன்னா எந்த வீட்லேயும் ப்ராப்ளம் வராது இந்த இடத்துல குனிஞ்சு போவோமே யாராவது ஒருத்தர் தோற்று போனால் தானே இன்னொருத்தர் வெற்றி பெற முடியும் ரெண்டு பேரும் வெற்றி பெறணும்னா அதுக்கு ஒரு அடுத்த நிலைக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த நிலையில் இருக்குன்னா அடுத்த நிலைக்கு நம்ம உயர்த்தணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த இடத்துல விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகிறவங்க என்றைக்குமே வந்து தோற்று போனதாக சரித்திரம் இல்லை சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நிறைவாக ஒரு விஷயம் ஒரு மரம் வந்து பார்த்திங்கன்னா நேல் கொடுக்குது ஒரு ஏனி நம்மளை ஏற்றி விடுது ஒரு புல்லாங்குழல் அழகான இசையை கொடுக்குது ஏதோ ஒரு விஷயம் ஒரு அக்ரி பொருளாக இருந்தால் கூட அது வந்து அடுத்தவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்து வாழ்கின்றது நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கணும் இந்த உலகம் வந்து கெடுத்து வாழ்பவனுக்கு அல்ல கெடுவான் கேடு நினைப்பான் நீங்கள் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்து வாழ பழகுங்கள் யாரையும் கெடுத்து வாழ பழ பழகாதீங்க யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க ஒன்று ரெண்டாவது ஆடி இந்த பூரம் என்பது ஆண்டாளுடைய பர்த்டே ஆகஸ்ட் பதினொன்று வாய்ப்பு இருந்தால் நீங்கள்லாம் போயிட்டு நான் எனக்கு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறதுனால அந்த கோயிலுக்கு நான் போகிறதில்ல செல்லிபுத்திர ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு ஆண்டாள் விளையாடின மண்ணை அவள் ஓடி விளையாடின மண்ணை அந்த மண்ணில் காலை வச்சுட்டு வாங்க அந்த ஊர்காரங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் நம்பிக்கையோடு போகிறேன் எல்லா பக்தர்களுக்குமே இந்த ஆண்டாள் பெரிய உள்ள அருள் கொடுப்பால் இது நான் வந்து லைஃப்பில் பார்த்த விஷயம் நிறைவாக இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வாஸ்து உண்மையாக பொய்யாலாம் தெரியணும்னா உங்களுக்கு தனி வீடு பக்கத்து வீடு இருக்குது அந்த வீட்டோட மரம் நம்ம வடகிழக்கில் வந்ததுன்னா அந்த கிளைகளை நீங்கள் வெட்டி விடுங்க உங்கள் வாழ்க்கையில் வாஸ்து உண்மையாக பொய்யான்றது புரியும் பெரிய மாற்றத்தை அந்த சிறிய கிளையை வெட்டுவதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் எண்ணோ எல்லோருமே கொடுத்து வாழுங்க நன்றியோடு இருங்க உங்களுக்கும் நல்ல தெருக்கூத்து நல்ல ஆண்டால் வாசுபடியில் வீடு கிடைக்க நானும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன் இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழனி நரசிம்மர் ஆண்டாள் நால்வருக்கும் என் மனமாந்த நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் விமானத்திலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிடிகளே சன்னம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்